Father, vanakkam father. Rajagopalukku letter vandirukku father. Enna father, marubadi Rajagopalukku interview letter vandirukku. ஊட்டில சினிமா தியேட்டர்ல மேனேஜர் வேலையாம். அவன் ஃப்ரெண்ட் வேலை அமைச்சிருக்கான். நானும் எத்தனையோ தபால் தந்தி எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனா ராஜகோபால் வேலைக்கு போற மாதிரியே தெரியல ஃபாதர். நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். கேட்க மாட்டேங்கிறானே. எனக்கு என்ன குடும்பமா இருக்கு? நான் யாருக்காக சம்பாதிக்கணுங்கிறான். அவன் பிறப்பால் இந்துவா இருந்தாலும் எல்லா மதத்துக்கு அவனுக்கு செல்லப்பில்ல அவன். இப்ப ராஜகோபால் எங்க ஃபாதர்? நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? குழந்தைகள்லாம் கூட்டிட்டு எங்க வெளியே போயிருப்பான்? அகோஜயம், வெள்ளுக்கு விஜயன், பொல்லுக்கு ஹரிச்சந்திரன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சகலகலா வல்லவன் யார் என்று கேட்டால் ஜோசப் தாமஸ் அவர்கள் அருமையாக இன்றெடுத்த அருமை புதல்வி. ரோசியின் பெயரால் கொடுக்கும் வாழ்த்தாவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அம்மா என்ன விட்டுருங்கம்மா, அம்மா எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா, அம்மா விட்டுருங்கம்மா, அம்மா என்ன விட்டுருங்கம்மா, ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, ஐயோ யாராவது காப்பாத்துங்க. அங்க பாருங்க ஃபாதர், ஃபாதர் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃபாதர். பாருங்க, நீங்க அதை கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். மீரி, மீயா? மேரியா? உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? அப்புறம் என்ன, எது குழந்தையோட தற்கொலை பண்ண போனாங்கன்னு கேளுங்க. பெரிய நல்லதங்கால் நினைப்பு, ஜீசஸ் பிறந்த நாளாச்சு பார்த்த, இல்லாட்டி அங்கேயே ஓங்கி நாள் அப்பா பிரிப்பேன். குழந்தைங்களை கொடுற அளவுக்கு உனக்கு என்னமா கஷ்டம்? அல் பயத்துல என் புருஷன் போனதுக்கு அப்புறம் தீப்பெட்டி கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து இதுங்களை கரை சேர்க்கறதுக்காக நான் கஷ்டப்பட்டதும், அங்க நடந்த தீ விபத்துல என் கண்ணு போனது எல்லாம் உங்களுக்கு தெரியும். யாரோ ஒரு புண்ணியவதி இறந்து தானமா கொடுத்த கண்ணு இந்த குருடிக்கு வச்சு பார்வையை கொடுத்து என் வாழ்க்கையில ஒளியேத்தி வச்ச தெய்வம் நீங்க. என் மூத்த பொண்ணு ஜெனிஃபரை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச நீங்க அவளுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தீங்க. அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்க குடும்ப கஷ்டமெல்லாம் போயிடும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவ எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா ஃபாதர். அவ ஒத்தனை காதலிச்சு அவன் கூட ஓடி போயிட்டான். அவளையே நம்பி இருந்த என் குடும்பம் சின்னாபின்னம் ஆயிடுச்சு. மூத்தவ செஞ்சுட்டு போன அசிங்கத்தை மத்தவங்க குத்தி காட்டி பேசி இவங்களை கொல்றதை விட நானே கொண்டுலான்னு முடிவு பண்ண ஃபாதர். இந்த கொடுமையெல்லாம் பாக்குறத விட குருடியாவே இருந்திருக்கலாம். ஐயோ என்ன ஃபாதர் இது, கண்ணகிரன்னு ஓபனிங்லயே ஓவர் சென்டிமெண்ட் பேசுறாங்க. ராஜகோபால், இந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. என்ன சொல்றீங்க ஃபாதர்? நீ அடிக்கடி சொல்லுவே நான் பிறந்து கண்ணை முடிக்கிறதுக்கு முன்னாலே எங்க அம்மா கண்ணை முடிட்டாங்கன்னு. உங்க அம்மா கண்ணை முடிலப்பா, உன்னையும் இந்த உலகத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கண்ணை தானமா கொடுத்தாங்களே, அந்த கண்ணு தான் இந்த அம்மாவுக்கு பார்வையா இருக்கு. எங்க அம்மா உங்களுக்கு கண்தானம் பண்ணது நீங்க இந்த உலகத்தை பாக்குறதுக்காக தான். அத போய் நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். இந்த குழந்தைகளுக்கு அண்ணனா இருந்து நான் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிடறேன். இனிமே இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னைக்கு காலையில வந்து இன்டர்வியூ லெட்டர் கொடுங்க ஃபாதர், நாளைக்கே நான் ஊட்டிக்கு போறேன். நோ டென்ஷன் பாஸ், நம்ம திட்டப்படி நான் தயாரா இருக்கேன். ஓவர். ஓகே பாஸ். சும்மா எல்லாத்துக்கும் ஓகே போடாத, எப்படி பணத்தை அடிக்கணும். கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வருது. போலீஸ பத்தி எந்த பயமும் வேணாம், கரெக்டா எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல அசம்பல் ஆயிடும். ஆள் எப்படி இருப்பா, ஏதாவது அடையாளம் இருக்கா? சினிமா நடிகர் சத்யராஜ் மாதிரி இருப்பான், மீசை மட்டும் இருக்காது. அதோ பஸ் வந்துருச்சு, நம்ம போட்ட திட்டப்படி எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மீசியே இல்லாம வருவான் சொன்னீங்க, மீசியோட வந்திருக்கான்? நான் தான் சொன்னேன்ல சினிமா நடிகர் சத்யராஜ் மாதிரின்னு, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கெட்டப்ல தான் வருவான். ஆளு அவனே தான், நம்ம ஆளுகளை கொஞ்சம் அனுப்பு. வரங்க. ஆ வாங்க. அப்போ நம்ம போய் தப்பிச்சது. டேய் டேய் டேய், அந்த பையன ஒண்ணுமே இல்லடா, வெறும் அட்ரஸ் கார்டா இருக்கு. டேய்
அவனே புரட்டி எடுத்துட்டு இருக்கா, நீ அந்த போலீஸ் கூப்பிடுற. உரைக்காதரா, ஃபைட் பண்ற. கொள்ளையடிச்சு கோடீஸ்வராகலாம் நினைச்சோம், மிஸ் ஆயிடுச்ச. திரிபுரா, பஞ்சாப், பங்களாதேஷ், பாகிஸ்தான், சுவிட்சர்லாந்து எல்லாம் இருக்கு. உளுந்த ஒரு 2 கோடிக்கு மேல உழுவுங்க, அதுல 25,000 நீங்க எடுத்துங்க, மீதி 1.5 கோடிக்கு மேல யூ கீப் தி சேஞ்சுங்க. ஷட் அப். நான் பணத்தை கேட்டா நீ லாட்டரி சீட் எடுத்து நீட்டுறியா? ஒழுங்கா 25,000 எண்ணி பை. பணமா? நான் சம்பாதிக்கிறதா இந்த ஊருக்கு போல தேடி வந்தேன். சண்டேனா ஒரு 4 டேபிள் சேர் உடையிருந்தேன், ஏன் எதை இன்சூர் பண்ணலையாங்க? யோ, அவங்க யார் தெரியுமா? போலீஸ் கமிஷனரோட வைஃப். நீ ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணல, கம்பி என்ன வேண்டிய ஒரு ஜாக்கிரதை. இந்த பொட்டு பொட்டா போட்ட புடவை கட்டின அக்கா தான் கமிஷனரோட கிண்டாட்டிங்களா, பொண்டாட்டிங்களா? போலீஸ் ஒன்று டங் ஸ்லிப்பாதுங்க. அவங்கள பார்த்தாங்க, இந்த ஜீன்ஸ் படத்துல டான்ஸ் ஆடுவாங்களேங்க. ஐஸ்வர்யான்னு சொல்லி ஐஸ்வேக பாக்குறியா? இல்லைங்க. லக்ஷ்மியா? இல்லைங்க. வேற யாரு? அந்த ஒரு எலும்பு கூட டான்ஸ் ஆடும் இல்லைங்க, அதே பார்த்து நம்ம கொஞ்சம் லொல்லு ஜாஸ்திங்க. அது வந்து சமாதானமா போயிடலாங்களா? இப்போ இது ஹோட்டல்னு வச்சுக்கங்களேன், தினம் மாவாட்டி அந்த 25,000 கழிச்சிருவேன். இங்க என்ன வேலை செய்யறதுன்னு? ஒரு வருஷத்துக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்தா இந்த கடனை அடைச்சிடலாம். இல்ல உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ள வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. வாட்ச்மேனா?